அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு நியூ ப்ரெஸ் ரிலீஸ் நம்ம டிஎன்பிசி தரப்புலேருந்து இன்னைக்கு, அதாவது August 5 வெளியிடப்பட்ட ரெண்டு நியூ ப்ரெஸ் ரிலீஸ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டுமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்குரியது, இன்னொன்று நார்மலாக நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ்க்குரியது. சரியா, ஃபஸ்ட்டு உள்ளது என்ன அப்படின்னா, டிஎன்பிசி குரூப் ஒன்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் 20%, இதுக்கு முன்னால் வந்து கேஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக ஆல்ரெடி கூட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தோம். 5 இதுக்கான ஃபார்மெட் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மெட் வந்து ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி சொல்லாமே வந்து வெறும் ஃபார்மெட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ டிஎன்பிசி தரப்புலேருந்து அது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் நியமனம் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே நீங்கள் வந்து போகணும். நியமனம் அப்படின்னா ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, வந்து இருக்கும் இங்கிலீஷில். சரியா, அதில் அறிவிக்கை, அப்புறம் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸு ரொம்ப பெருசாக வந்து போகும். நான் அதை கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். கரெக்டாக இந்த இருக்குது பாருங்கள், தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் பிஎஸ்டிஎம்னு இருக்கா. இந்த இதில் அதோட சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே அதோட டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் பற்றின எல்லா டீட்டெயிலும் வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம யார்ட்டையும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா, டிஎன்பிசி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு டோல் ஃப்ரீ நம்பருக்கே வந்து கேட்கலாம். பாருங்கள், இதுதான் சர்டிஃபிகேட் ஃபார்மெட் இந்த இருக்கா. கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 122 பக்கத்தில் வந்து இருக்குது. இதுதான் கரெக்டான ஃபார்மெட். சரியா, பாருங்கள், திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் திருமதி அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஒன்று இங்கிலீஷ் ஃபார்மெட்டில் வாங்கலாம், இல்லை அப்படின்னா தமிழ் ஃபார்மெட்டில் வந்து வாங்கிக்கலாம். சரியா, ரெண்டு ஃபார்மெட்லேயும் இது கொடுத்துருக்காங்க. அதில் கீழே கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், தேர்வர் 1 முதல் 10 வரை அல்லது 12 வரை வெவ்வேறு பள்ளிகளில் பயின்றுள்ளார் எனில் தான் பயின்ற ஒவ்வொரு பள்ளியிலும் தனித்தனியாக சான்றிதழை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ 6-10 ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அல்லது 1-5 ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து சைன் வந்து வாங்கணும். அடுத்து 5-10 ஒரு இதில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கே போய் ஒரு சைன் வந்து வாங்கணும். இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. இதை நிறையா பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். சரியா, இது குரூப் 1. சரியா, சரி, இது வந்து ஃபார்மெட் பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த இதில் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு தனியாகவும் அதுக்கப்புறம் டிகிரிக்கும் தனியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் பாருங்கள், பட்டயம், பட்டம், முதுநிலை பட்டம், இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தனியாக அதே மாதிரி டிகிரிக்கு தனியாக வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா, அடுத்து கரெக்டாக பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, டோல் ஃப்ரீ நம்பர். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஎன்பிசி தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட டோல் ஃப்ரீ நம்பர் 1800-419-0958 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி காலை மார்னிங் 10 ஈவினிங் 5:30 வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து கேட்டுக்கலாம். சரியா, தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து இன்னொரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க முடியாது, அதாவது அட்ஜெட்டி டைப் எக்ஸாம் வந்து நடக்க முடியா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாக் டெஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ஆன்லைன் டெஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான மார்க் டெஸ்ட் வந்து இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. மார்க் டெஸ்ட் எப்படி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அது தொடர்பான டீட்டெயிலும் நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து இருக்குது. சும்மா சைன் இன் கொடுத்தா போதும், உள்ளே வந்து என்ட்ரார மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க இந்த மாதிரி வந்து இருக்குது. ரைட்டா, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரி இதெல்லாம் கொடுத்து நம்ம டிஎன்பிசி தரப்பில் வந்து நம்ம குரூப் 2 குரூப் 4 நம்ம ஆன்லைன் எழுதணும் அப்படின்னா இது டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லலாம். பட் இது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து தேவையில்லை. சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்கள்ட நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் சிபிடி தான் இனிமேல் வந்து எழுத போகிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் கொடுத்துருக்காங்க, டெமோ வீடியோவும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குது. சரியா, அங்கே பாருங்கள், டிஎன்பிசி வெப்சைட்டில் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த வீடியோ. இது வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரியா, நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி.